கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்றைய இறைவாக்கு கடவுளின் இறையரசு நம்மிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் எப்படிப்பட்ட கனிகளை தருகிறோம் என்று சிந்திக்க அன்புடன் அழைக்கிறது. நிலக்கிழார் ஒருவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்தை அழகாக உருவாக்கி அதில் ஆழ குழி தோண்டி பிழிவு ஆலைகளை அமைத்து அங்கே இருக்கின்ற மனிதர்களிடம் குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடுந்தூரம் சொல்கிறார். பருவ காலத்தில் அந்த குத்தகைக்காரர்களிடமிருந்து குத்தகையை பெற்று வர தன்னுடைய சீடர்களை அனுப்புகிறார். முதல் குழுவினர்கள் சென்றபோது அவர்களை பிடித்து அடித்து துரத்தி விடுகிறார்கள். இரண்டாம் குழுவினர்களை அனுப்புகிறார். அவர்களையும் அடித்து உதைத்து ஒரு சில பேரை கொள்ளுகிறார்கள், ஒரு சில பேரை நைய புடைக்கிறார்கள். இறுதியாக தன் மகனையே அனுப்புகிறார் அந்த நிலக்கிழார். இவன்தான் சொத்துக்குரியவன் என்று அவனை பிடித்து கழுத்தை நெறித்து அடித்து கொலை செய்து நகரத்திற்கு வெளியே தள்ளிவிடுகிறார்கள். நிலக்கிழார் ஒரு பெரிய சக்தி மிகுந்த மனிதன். அவர் அந்த வலியவர்களை, ஒழுக்கம் கெட்டவர்களை தன்னுடைய போர் வீரர்களை அனுப்பி ஒழித்து கட்டி அந்த குத்தகை விட்ட நிலத்தை வேறு ஒருவருக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த அழகான பூமை இன்று நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கடவுளுடைய இந்த குத்தகை நிலம் இறை அரசு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாகிய இஸ்ரவேல் மக்களிடம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் அதை சரிவர பயன்படுத்தாமல் சரியான முறையில் அவர்கள் உணவு கொடுக்காமல் அதற்குரிய குத்தகையை கொடுக்காமல் அந்த செடியிலிருந்து சரியான பழத்தை கொடுக்காமல் அவர்கள் குத்தகைக்காரர்களை ஏமாற்றினார்கள். நேர்மையற்றத்தனமாக வாழ்ந்தார்கள், உண்மையில்லாமல் வாழ்ந்தார்கள், பிரமணிக்கமல்லாமல் வாழ்ந்தார்கள். தன்னுடைய இறை தூதர்களை, இறை வாக்கினர்களை அனுப்புகிறார், அவர்களை கொன்றொழிக்கிறார்கள். இறுதியாக தன் மகனையே அனுப்புகிறார். அந்த மகனையும் அவர்கள் கொன்று நகரத்திற்கு வெளியே தூக்கி போடுகிறார்கள். நகரத்திற்கு வெளியே இருந்த ஒரு பகுதியில் அவர் அடக்கம் செய்யப்படுகிறார். இந்த திராட்சை தோட்டத்தை பிடுங்கி திருச்சபையாக என்ற குழுவினரிடம் கொடுக்கிறார். இந்த குழுவினர்கள் அவர் விரும்புகின்ற வகையில் கனி கொடுக்க வேண்டும். எப்படிப்பட்ட கனிகளை நாம் கொடுக்க முடியும்? நாம் பெற்ற விசுவாசத்தை ஆழ விசுவசிக்க வேண்டும். நாம் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம், அரச குருத்துவ திருக்கூட்டம், இறைவனுக்கு சொந்தமான மக்கள். யாரை ஆண்டவர் முன்குறித்தாரோ அவர்களை அழைத்திருக்கிறார். அவர்களை கடவுளுக்கு ஏற்புடையவராக உருவாக்கியிருக்கிறார். இந்த ஏற்புடையவர்கள் அவருக்கு ஏற்புடைய வாழ்க்கை வாழ வேண்டும். தங்களிடம் கொடுக்கப்பட்ட விசுவாசத்தை அவர்கள் சிறமேற்கொண்டு விசுவாசத்தை வாழ வேண்டும். விசுவாசத்தோடு இந்த உலகத்தில் வாழ வேண்டும். இரண்டாவதாக, தான் பெற்ற விசுவாசத்தை பிறருக்கு தர வேண்டும். இதுதான் இரண்டாவது கனியாக அமையும். மூன்றாவதாக, தங்களுடைய வாழ்க்கையில் நடைபெறுகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் இந்த விசுவாசத்தில், கடவுள் நம்பிக்கையில் அர்த்தம் கண்டுபிடிக்க வேண்டும். எனவே இதுதான் நாம் கொடுக்கின்ற கனிகள். இந்த கனிகளை கொடுக்காமல் ஏனோதானோ என்று இருந்து கொண்டு ஆண்டவருடைய தூதர்களை உதாசீனப்படுத்ததும், ஆண்டவருடைய கட்டளைகளை உதாசீனப்படுத்ததும், தான் தோன்றித்தனமாக வாழ்வதும், தனக்கென்று ஒரு சட்டத்தை வைத்துக் கொள்வதும் கடவுளுக்கு எதிரான செயல்கள். கடவுள் எதை நம்முடைய வாழ்க்கையில் விரும்புகிறாரோ அதை செய்ய கற்றுக்கொள்வோம்.
அவ்வாறு செய்கின்ற போது கடவுளுடைய ஆசீர்வாதம் நம் மீது இறங்கி நம்மை காக்கும். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கின்ற அன்பு தந்தையே, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்ட நாங்கள் உம்முடைய விருப்பப்படியே நடக்க எங்களுக்கு வரம் தாரும். எங்கள் இஷ்டம் போல நாங்கள் நடக்காமல் நீர் எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த கனிகளையெல்லாம் விரும்புகிறீரோ அவற்றை செய்து முடிக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, எப்பொழுதும் உமக்கு எதிராக நாங்கள் வேலை செய்யாமல் உமது வார்த்தைகளை கேட்காமல் எங்கள் இஷ்டம் போல நடந்து கொண்டு உமது வார்த்தைகளை உதாசீனப்படுத்தாமல் எங்களிடம் கொடுக்கப்பட்ட இறையரசனுடைய மதிப்பீடுகளை நாங்கள் சரியாக பயன்படுத்தி உம்மை அதிகம் அன்பு செய்யவும் எங் சகோதர சகோதரிகளை நிறைவான முறையில் அன்பு செய்யவும் நாங்கள் பெற்ற விசுவாசத்தை பிறருக்கு சொல்லவும் எங்களுக்கு அருள் தாரும். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமீன்.